பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்லதொரு நேரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த நாளின் தியானத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வோம் ஜெபம் செய்வோம் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்லதொரு நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய இருதயம் தொய்யும் போது கண்மலையாகிய கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி வரும்போது கர்த்தாவே நீர் எங்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து நீர் எங்களை உயர்த்துவீர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளின் தியானத்தை நாங்கள் துவங்குகிறோம் கர்த்த எங்களோடு பேசியலும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே அமேன் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் பார்க்க இருக்கிற தலைப்பானது உங்கள் இருதயம் தொய்யும் போது உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது நாளுக்கு நாள் அச்சுறுத்தும் செய்திகளும் மரணங்களும் கொள்ளை நோய்களும் இழப்பீடுகளும் இன்னும் எண்ணற்ற சேதங்களுமாக சூழ்ந்திருக்கும் வேளையில் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும்போதும் தேவனோடு நெருங்கி இருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போதும் போதும் நம்மளுடைய வாழ்க்கை சற்று அசைவை சந்திக்கிற வேலையிலே இருதயம் தோய்ந்து போகிறதாக இருக்கிறது நம்முடைய இருதயம் தோய்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே உங்களிடத்தில் பேசும்படியாக இந்த வார்த்தையை கொண்டு இன்றைக்கு நம்மோடு சில வசனங்களையும் அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் இன்றைக்கு நாம் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதியானது சங்கீதம் அறுபத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் நான்கு வரைக்கும் நாம் வாசித்து இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்வோம் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி ஒன்று ஒன்று முதல் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம் இந்த வசனம் எப்போது நடக்கிறது எப்போ இது சாட்சியாய் வெளியிலே வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது தாவீது ராஜா பல அங்கலாய்ப்புக்கு உட்படும் வேலையிலே மேலும் கீழுமாக ஓடி திருந்து அடைக்கலத்திற்காக நாடும் வேலையிலும் குகைக்கு குகை அவர் எட்டி ஓடும் வேலையிலும் இந்த வசனம் இந்த வார்த்தைகள் தாவீது ராஜாவினிடத்தில் இருந்து பிறந்த வார்த்தைகளாக இருக்கிறது கர்த்தாவே நான் பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கும்போது நீர் எனக்கு அடைக்கலம் தந்தரலும் என்னுடைய இருதயம் தொய்யும் போது கர்த்தாவே நீ எனக்கு சமாதானத்தை தந்தரலும் என்று சொல்லி தாவீது ராஜா இந்த இடத்துல வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தை நாம் பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்போம் என்று சொன்னால் இருதயமே நீ நிம்மதியாய் இருக்கிறாயா இருதயமே நீ தொய்ந்து போகாமல் இருக்கிறாயா இருதயமே நீ சமாதானத்தோடு இருக்கிறாயா இருதயமே உன்னுடைய பூரிப்பிலே நீ நிறைந்திருக்கிறாயா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் சில கேள்விகளை நம்முடைய இருதயத்தினிடத்தில் கேட்போம் என்று சொன்னால் இன்றைக்கு வேதம் நமக்கு சுட்டி காட்டும் விதத்திலே நம்முடைய இருதயமும் தொய்ந்து போனதாகவே இருக்கிறது எனவே தொய்ந்து போன இருதயத்தை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிரிசு அதை மீண்டுமாக புதுப்பிக்கும்படியாக மீண்டுமாக அந்த இருதயத்திற்கு ஒரு மறுமலர்ச்சியை எழுப்பும்படியாக இந்த தாவீதை கொண்டு நமக்கு சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தாவீதினுடைய இருதயம் போது அவர் செய்த மூன்று காரியங்கள் தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய பாடங்களாக இருக்க போகிறது முதலாவது பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது உங்களுடைய இருதயம் தொய்ந்து போகும்போது நாம் செய்ய வேண்டியது முதல் பாடம் தேவனிடத்தில் மன்றாட கற்றுக்கொள்ளுங்கள் நாம் செய்ய வேண்டியது தேவனிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உபத்திரவத்தின் நேரத்திலும் நெருக்கடியின் நேரத்திலும் பரலோகத்தின் தேவனை நாம் நோக்கி பார்க்கும்போது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நாம் நோக்கி பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவராய் இருக்கிற கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பாடம் உபத்திரவத்தின் நேரத்திலே நாம் அவரிடத்திலே நாம் மன்றாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்மளுடைய உபத்திரவத்தின் நேரத்திலே நாம் சந்தித்திருக்கிற அந்த ஆபத்துகளோ அல்லது அந்த சூழ்நிலையோ மனிதனிடத்திலே நாம் கொண்டு போய் சொல்வதற்கு முன்பதாக பரலோகத்தின் தேவனிடத்தில் நாம் முதலாவது நாம் கொண்டு செல்ல வேண்டும் ராஜா செய்த காரியமும் இதுதான் இந்த சங்கீதம் அறுபத்தி ஒன்று ஒன்றாம் ரெண்டாம் வசனத்தை நான் மீண்டும் நான் வாசிக்கிறேன் வேதம் சொல்லிக்கிறது தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயருமான கண்மலையின் மேல் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி தாவிது கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் இன்றைக்கு நாம் அவரிடத்தில் மன்றாடுவதற்கு எப்படி நாம் மன்றாட வேண்டும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுக்காக இயேசுவின் மன்றாடுதலை குறித்து நாம் பார்ப்போம் எப்ரேரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம் வேதம் சொல்லியிருக்கிறது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்தின்படி வாழ்ந்த நாட்களிலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவரை நோக்கி வேண்டினதை நாம் பார்க்கிறோம் இவை எல்லாம் அவர் எடுத்த எல்லா ஜபங்களும் அவருடைய பயபக்தி நிமித்தமாக கேட்கப்பட்டதாக இருக்கிறது விசுவாச பிள்ளைகளே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் உங்களுடைய இருதயம் தோய்ந்து போகிறது என்று சொன்னால் ஆண்டவிடத்திலே நாம் மன்றாடும் போது பரலோகத்தின் தேவனுக்கு நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற வேளையில் இன்றைக்கு நீங்களும் நானும் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வேண்டுதல் செய்தோம் இயேசுவின் ஜெபம் அவருடைய பயபக்தி நிமித்தமாக கேட்கப்பட்டது போல இன்றைக்கு உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் நம்முடைய பயபக்தி நிமித்தமாக கேட்கப்பட்டு பரலோகத்தின் தேவன் இருதயத்தில் தோய்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடைக்கலமாய் இருப்பார் இந்த நாளிலே இதை குறித்து இன்னொரு எடுத்துக்காட்டை கூட நம்ம பார்ப்போம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் ரெண்டாம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் எசேக்கியா என்ற ராஜாவை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறது வேதத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் வேதம் சொல்லிக்கிறது அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஆகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்கு நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் ரெண்டாம் வசனம் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி நல்லா கவனிப்போம் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தும் என்று விண்ணப்பம் பண்ணி நான் எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அழுகையின் ஜபத்தை ஏறெடுத்த எசேக்கியாவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுத்தார் என்று சொல்ல பார்க்கும்போது இருபது ஆண்டுகளை ஆயுசு காலத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் எனவே தேவ ஜனமாய் இருக்கிற இன்றைக்கு நமக்கு நம்மளுடைய கண்ணீரின் செபத்தினாலும் நம்மளுடைய மன்றாட்டுதலினாலும் நம்மளுடைய பயபக்தியினாலும் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களை கேட்கும் வேளையில் அவர் நிச்சயமாக நமக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் தாவித் ராஜா இருதயம் தோயும் போது செய்த காரியம் என்னன்னு சொன்னா பார்க்கும்போது கண்ணீரின் செபத்தை ஏறெடுத்தவராக தாவித் ராஜா இருந்ததை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த கண்ணீரின் ஜபம் எதற்கான அறிகுறி என்று பார்க்கும்போது நாம் கொண்டிருக்கிற தெய்வீக பாரத்தினுடைய அறிகுறியாக கண்ணீரின் ஜபம் இருக்கிறது இரண்டாவது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம் உங்கள் இருதயம் தொய்யும் போது நாம் செய்ய வேண்டியது இரண்டாவது காரியம் என்னால் முடியவில்லை என்று இயேசுவின் கையில் ஒப்புக்கொடுக்க வேண்டும் எனவே இந்த சங்கீதம் அறுபத்தி ஒன்று இரண்டாம் வசத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லிக்கிறது என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையின் மேல் என்னை கொண்டு போய்விடும் பூமியின் கடையாந்திரத்தில் இருப்பதாக தாவிது கூறியிருக்கிறார் அப்படியானால் இதற்கு அப்புறம் வேறு எல்லை இல்லை வேறு இருப்பதற்கான இடம் இல்லை தாவீதுக்கு இதுக்கு அப்புறம் அவருடைய கண்களுக்கு தெரிவது ஒருவேளை மரணம் கூட அவருடைய கண்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆனாலும் அந்த மரண விளிம்பில் தாவீது ராஜா இருந்தாலும் அந்த கூப்பிடும் ஆண்டவர் கேட்டார் தேவச்சினமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இருதயம் தொய்யும் போது இதுக்கு மேல நம்ம வாழ்வதற்கான வாழ்க்கை இல்லை என்று சொல்லி நாம் துவண்டு போகிற வேலையிலே எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் மீண்டுமாக ஆண்டவர் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய முகத்தை ஏறெடுத்து பார்க்கும் வேலையிலே பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் எனவே தாவி இதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே என்னால் முடியலை இதுக்கு மேல என்னால் ஒன்றும் செய்ய முடியல என்று சொல்வது போல ராஜனுடைய வாழ்க்கை இருந்தாலும் இந்த இடத்துல பார்க்கும்போது எப்ப என்னால் முடியவில்லை என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போது தேவனுடைய வல்லமை நம்மை தொடுகிறதாக இருக்கிறது ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம் ஏசாய நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனத்தை நம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம் வேதம் சொல்லிட்டு நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் எனவே பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நாம் சத்தத்தை எழுப்பினோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் சொல்லும் வார்த்தை என்ன என்று சொல்லும் போது அந்த பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நாம் எழுப்பக்கூடிய சத்தத்தை கேட்டு நம்மை அழைத்து வரும் தேவனாக அவர் இருக்கிறார் அடுத்த வசந்தை வாசிப்போம் வீதம் சொல்லிக்கிறது ஏசைய நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திங்கையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் தேவ ஜனமே நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது நம்முடைய இருதயம் தொய்யும் போது நம்மளுடைய வாழ்நாட்களிலே ஒருவேளை மரணத்தின் விளிம்பில் நாம் தொங்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த பூமியின் கடையாந்திரத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் சத்தம் எழுப்பினாலும் பரலோகத்தின் தேவன் நம்மை மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராகவும் இருக்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லி அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே உங்களையும் என்னையும் தாங்கும் தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நம் பாரத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம் பாரத்தை சுமப்பதற்கான பலன் பரலோகத்தின் தேவன் கொடுக்க வேண்டிய பலமாக இருக்கிறது தேவன் சொல்கிறார் நான் இருக்கிறேன் நான் உதவி செய்வேன் நான் அடைக்கலமாக இருப்பேன் நான் உங்களை தூக்கி சுமந்து வருவேன் எல்லாத்துக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்காக இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லாமல் பார்க்கும்போது ஆண்டவரே என்னால் முடியவில்லை நீர் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டிய அவசியம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் ரெண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் வேதம் கர்த்தரை கர்த்தரை நோக்கி நோக்கி கூப்பிடுகிறேன் கெஞ்சுகிறேன் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை விசுவாச பிள்ளைகளே இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம்முடைய இருதயம் தொய்யும் போது ஆண்டவரே என்னால் முடியல என்று சொல்லி நாம் இருப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லிக்கிறது பாருங்க கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுங்கள் அவருக்கு முன்பாக உங்களுடைய சஞ்சலத்தை ஊற்றுங்கள் அவருக்கு முன்பாக உங்களுடைய நெருக்கத்தை அறிக்கை பண்ணுங்கள் கர்த்தர் இவைகளை உங்களுக்காக கேட்கிறவராக இருப்பார் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் இருதயம் தொய்யும் போது உங்கள் இருதயத்தை ஆறுதல் படுத்தும் தேவனாக இருக்கிறார் உங்களுடைய இருதயம் தொய்யும் போது உங்களுடைய ஹயத்தை சமாதானம் படுத்தும் தேவனாக இருக்கிறார் உங்களுடைய ஈரயம் தொய்யும் உங்களுடைய ஈரயத்திற்கு ஏற்ற நம்பிக்கையை தரும் தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் கடைசியாக நாம் பார்க்கும் பகுதி உங்கள் ஈதயம் தொய்யும்போது போது கண்மலையின் மேல் கொண்டு போய் விடுவார் உங்களுடைய ஈதயம் தொய்யும்போது கத்ராய் ஆண்டவர் கண்மலையின் மேல் நம்மை கொண்டு போய் விடுவார் சங்கீதம் அறுபத்தி ஒன்று இரண்டாம் மூன்றாம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம் வேதம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் நீர் எனக்கு அடைக்கலம் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலம் மாத்திரம் நமக்கு ஒரு பலத்த துருகமாக பாதுகாப்பின் ஸ்தலமாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பூமியின் எல்லையில் இருந்து கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யும் போது கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அதாவது நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்ல பார்க்கிறோம்ல அப்ப மரணத்தின் விளிம்பில் நாம் இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் நம்மை கொண்டு போய் சேர்ப்பது அவரிடமாய் நம்மை சேர்த்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார் ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம் ஏசாயாவின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனத்தை வேதத்திலிருந்து வாசிப்போம் வேதம் சொல்லிக்கிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கர்த்தர் என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய எகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உங்கள் இருதயம் தொய்யும் போது நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும்போது கண்மலையாகிய கிறிஸ்துவை நாடுங்கள் வேதம் சொல்லுது அந்த கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் தேவனையே நம்பியிருக்கிறபடியால் அவன் பூரண சமாதானத்தை பெறுவான் வேதம் சொல்லியிருக்கிறது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகி எகோவா நித்திய கண்மலையாய் இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் விசுவாச பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த தியானத்தை நாம் கேட்கும் போது நம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து நாம் பார்ப்போம் எவ்வளவு தூரம் நாம் இருதயத்தில் தோய்ந்து போனவர்களாக நாம் இருக்கிறோம் நம் பூமியின் கடையாந்திரத்திற்கு நாம் தள்ளப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் இன்னும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகும் சில வேளையிலே நாம் உணர்வது தேவனாலே நாம் கைவிடப்பட்டு விட்டோம் என்பதையும் நாம் நினைத்து நம்முடைய இருதயத்திலே அழுது புலம்புகிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய வாக்கு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனம் தான் உங்களுடைய இருதயம் தொய்யும் போது நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல கர்த்தரையே நம்பியிருந்தோம் என்று சொன்னால் பூரண சமாதானத்தை நாம் பெறுகிறவர்களாக நாம் இருப்போம் ஒரே ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு நான் சொல்லி நான் நிறைவுக்கு நான் கொண்டு வருகிறேன் ஸ்ரீகாந்த் போலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்திய தேசத்தை சார்ந்தவர் இவர் கண் பார்வையற்றவர் இவருடைய பள்ளி படிப்பு இவருடைய கல்லூரி படிப்பு எல்லாவற்றிலும் இவர் படிப்பில் நல்ல திறம் படைத்தவராக இருந்தார் வகுப்பில் முதல் மதிப்பெண்கள் இருக்கக்கூடியவராக இருந்தார் எல்லாரும் போற்றி பேசக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்ரீகாந்த் போலாவினுடைய ஞானம் இருந்தது எனவே ஸ்ரீகாந்த் போலா தன்னுடைய உயர் படிப்புக்காக தெரிந்து கொண்டது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது ஐடி தொடர்பு சார்ந்த தொடர்பு சார்ந்த படிப்புகளை தொடங்கி அதிலே நல்ல விதத்தில் ஒரு பணியை பெற்று சிறப்பான கண்டுபிடிப்புகளை இந்த தேசத்திற்கு செய்து நல்ல புகழாரம் சேர்க்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த படிப்பை தேர்வெடுத்தார் அவர் இந்த படிப்பை தெரிந்து கொண்டார் நல்லபடியாக படித்தார் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றார் ஆனால் இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் இந்த ஸ்ரீகாந்த் போலா எதிர்பார்த்தது போல அந்த இன்டர்வியூக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த நேர்முகத் தேர்விலே அவர்கள் சொன்ன பதில் நீ ஞானம் படைத்தவனாக இருந்தாலும் சரி உனக்கு இரண்டு கண் பார்வையும் இல்லை அதனால் நீ என்ன செய்ய முடியாது இந்த ஐடி துறையில் நீ வேலை செய்ய முடியாது என்று சொல்லி அந்த ஸ்ரீகாந்த் போலாவை உதறிவிட்டார்கள் அது மாத்திரமல்ல அந்த ஸ்ரீகாந்த் போலா இதுக்கு மேலே வேறு எங்கும் வேலை பார்க்கக்கூடாத அளவுக்கு அவருடைய நிலைமையும் மாறினது ஆனால் அந்த ஸ்ரீகாந்த் போலாவனுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு தெய்வீக பலம் அதுக்கு தெய்வீக நம்பிக்கை என்று சொல்லலாம் அதற்கு முன்பதாக ஸ்ரீகாந்த் போலாவனுடைய கனவுகள் எல்லாம் சிதைந்து போனதாக இருக்கிறது இருதயம் அழுகையினாலே நிறைந்ததாக இருக்கிறது எனவே கொஞ்சம் நம்பிக்கை ஏதாவது ஒரு வகையில் இறைவன் கைவிட மாட்டார் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்பியிருந்த ஸ்ரீகாந்த் போலா தனக்கு ஒரு இருந்த சில பொருளாதாரங்களை வைத்து ஒரு துறை ஒன்றை நிறுவி தன்னுடைய சொந்த வணிகத்தை தன்னுடைய சொந்த கண்டுபிடிப்புகளை ஐடி சார்ந்த கருவிகளை அவர் கண்டுபிடித்து இதை எல்லாத்தையுமே வணிகம் செய்ய ஆரம்பித்தார் இன்றைக்கு இந்திய தேசத்தில் பார்க்கும்போது புகழ்பெற்ற பணக்கார வரிசைகளில் இவரும் ஒருவராக இதில் இருக்கிறார் ஸ்ரீகாந்த் போலா தேவஜனமே இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயம் தொய்யும் போது நம்முடைய வாழ்க்கை பூமியின் கடையாந்திரத்தில் தள்ளப்படும் வேலையில் நம்முடைய வாழ்க்கை மனுஷரால் புறக்கணிக்கப்படும் வேளையில் நாம் அடைக்கலம் தேடி இங்கும் அங்குமாக ஓடும் வேளையில் குகைக்கு குகையாக தாவிதை போல நாம் அலைந்து திரியும் வேளையில் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மூன்று நம்பிக்கைகளை கொடுத்திருக்கிறார் நாம் நினைத்துப் பார்ப்போம் உங்கள் இருதயம் தொய்யும் போது நாம் முதலாவது செய்ய வேண்டியது தேவனிடத்தில் மன்றாட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக என்னால் முடியவில்லை கர்த்தாவே நீர் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக கர்த்தாவே என்னை உயர்த்தும் போது என்னை அந்த கண்மலையின் மேல் கொண்டு போய் விடும் என்று சொல்லி கெஞ்சுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் வேதத்திலே அப்படிப்பட்ட கண்ணீரின் ஜெபத்தை ஏறெடுத்தவர்களும் பக்தி வினயமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களும் இருதயம் தோய்ந்த வேலையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளுடைய ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டறினார் கர்த்தர் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையானதை செய்தார் அப்படிப்பட்ட நன்மையை பெறுவதற்காக உங்களுடைய போது பரலோகத்தின் தேவனையே நாம் நம்பி இருப்போமாக இந்த செய்திக்கு இணங்க நாம் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பதாக நாம் வெறுமையாக்கி ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை பாருங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை பாருங்கள் என் வேலை செய்யும் இடத்தை பாருங்கள் என் திருச்சபையை பாருங்கள் என்னுடைய சமுதாயத்தை பாருங்கள் ஆண்டவரே இது எல்லாவற்றையும் சீர் செய்யும் பொருட்டு இந்த வேலையிலே எங்களுடைய இருதயத்தை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜபிப்போமா நாம் யாவரும் கண்களை மூடுவோம் நம் பயபக்தியாக இந்த ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணம் செய்து நாம் ஜபத்திலே நம்மை தரித்து கொள்வோம் கண்களை மூடுவோம் நாம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே உங்கள் இருதயம் தொய்யும் போது பரலோகத்தின் தேவன் கொடுத்த பாடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறவராகவும் கர்த்தாவே நீர் எங்கள் அடைக்கலமாய் இருக்க வேண்டும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சமர்ப்பிக்கிறவர்களாகவும் கர்த்தாவே நீர் எங்களை அந்த உயர்ந்த கண்மலைக்கு கொண்டு போய் விடும் என்று சொல்லி இந்த வேளையிலே எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அன்பு தகப்பனே இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி பரலோகத்தின் தேவனுடைய கிருபை அவர்கள் மீது இருக்கும்போது பரலோக ராஜ்யமும் அவர்களுடைய பக்தி வினயமான வாழ்க்கைக்கு ஏற்ற நன்மைகளை வழங்குவதற்கு எந்த சூழ்நிலையிலும் தடை இல்லாமல் இருப்பதற்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே இதோ இந்த நாளிலுமாக இந்த செய்தியை கேட்டு நாங்கள் நிறைவு செய்யும் போது இதற்கிணங்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம் கர்த்தாவே இந்த அர்ப்பணிப்புக்கும் நாங்கள் தீர்ப்பில் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாங்கள் மனதில் நினைத்திருக்கிறபடினாலே பயபக்தியிலும் ஜபத்திலும் கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபங்களிலும் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருந்து பரலோகத்தின் தேவனுக்கு மகிமையை செலுத்துவதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பயன்படுத்தியலும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே அமேன் மேலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இதை போன்ற தேவ செய்தியை கேட்பதற்கும் பக்தி வினயமான வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற ஜெப விண்ணப்பத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் இந்த யூடியூப் சேனல் ஹோப் டிவி இந்தியா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் பார்க்கும்போது பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய பாடங்களை கொடுப்பதிலும் இதிலே நல்ல சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதும் அதனால் அநேக ஆத்துமாக்கள் கிறிஸ்துவின் பாதத்தண்டையிலே வழிநடத்தப்படுவதற்கு பரலோகத்தின் தேவன் உங்களையும் என்னையும் இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பதற்காக நீங்கள் யாவரும் அன்போடு ஒத்துழைக்கும்படியாக உங்கள் யாவரிடத்திலும் நான் தயவாக கேட்டிருக்கிறேன் கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக அமையும்